ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்யூ. ஆண்டி ஆண்டி, மாறன் இருந்தா கொஞ்சம் கூப்பிடுங்க, டியூஷனுக்கு டைம் ஆயிடுச்சு. டேய் மாறன், டைம் 5 ஆகுதுடா, டியூஷனுக்கு டைம் ஆச்சு, கிளம்பலையாடா? மாறன் மாறன், சீக்கிரம் வா, உன்னோட ஃப்ரெண்ட் பென்னி வந்துட்டான் பார், வாடா. மா, எதுக்குமா இப்படி கத்துறீங்க? கொஞ்சம் மச்ச மேக்கப் பண்ண வரீங்களா? ச்சே, எப்ப பார்த்தாலும் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க வேண்டியது. டியூஷனுக்கு படிக்கதானடா போற, அப்புறம் எதுக்குடா மேக்கப்? உன்னோட ஃப்ரெண்ட பார் பென்னிய, எவ்வளவு அழகா ஒழுங்கா டியூஷன் கிளம்பி வந்திருக்கான்ட்டு. டேய் பென்னி, நீ எதுக்குடா சீக்கிரமா வந்த? உன்னால பாரு, எங்க அம்மா தேவையில்லாம திட்டுறாங்க. நாளை இருந்து நான் ஸ்ட்ரைட்டா டியூஷனே வந்துடுறேன். பேசினது போதும், டியூஷனுக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்பு கிளம்புங்க. என்னடா பென்னி, இன்னும் டியூஷன் சாரே வரவே இல்ல. ஏ மாறன், எனக்கு என்னமோ இன்னைக்கே டியூஷன் லீவுன்னு தோணுது. நாம தான் சார்கிட்ட கால் பண்ணி கேட்காம நாமளாவே வந்துட்டோம் போல இருக்கு. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், சாரி சாரி, தெரியாமல் லேட் ஆகிடுச்சு. இன்னொரு தடவை இந்த மாதிரி லேட்டாக நான் வரமாட்டேன். எல்லாரும் சீக்கிரம் வந்துட்டுருக்கீங்க போல இருக்கு. டேய் என்னடா லீவுன்னு சொன்னேன், பார்த்தா சாரே வந்துட்டாரேடா. இன்னைக்கு வேற டேபிள்ஸ், ஓரல் டெஸ்ட்டு ஞாபகம் இருக்கா உனக்கு? எனக்கு வேற ஒன்றும் தெரியாதுடா. நீ படிச்சிட்டியா? டேய் மாறன், உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. டேய் நம்ம ரெண்டு பேரும் தானே நேற்று ஒன்றா உட்காந்து சிங் சாங் பார்த்தோம், அப்புறம் எப்படி நான் மட்டும் தனியாக படிச்சிருப்பேன்? நானும் ஒன்றும் படிக்கலடா. டேய் டேய், என் தெரிஞ்சு சார் லேட்டாக வேறு வந்திருக்கார்ல, அதனால் டேபிள்ஸ் ஓரல் டெஸ்ட்டை மறந்துட்டு இருப்பாரு. நீ வேணால் பாரு, என்னை கேட்க மாட்டார். ஆனால் யாரும் சொல்லாமல் இருந்தால் சரி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆகிடுச்சு, இனிமேல் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல, ஸ்ட்ரைட்டாக கிளாஸுக்கு போயிடலாம். இன்றைக்கி சப்ராக்ஷன்ஸ், எல்லாரும் கையை கட்டி போட பாருங்கள். சார், இன்னைக்கு டேபிள்ஸ் ஓரல் டெஸ்ட் சொன்னீங்க சார், நீங்கள் மறந்துட்டீங்க சார். ஓ ஆமாம் மக்கனி, நல்ல வேலை நீ ஞாபகப்படுத்திட்ட, குட் கேர்ள் மக்கனி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நேற்று சொன்ன மாதிரி ஓரல் டெஸ்ட்டுக்கு எல்லாரும் படிச்சுட்டு வந்துட்டீங்களா? சரி, ஒரு ஒருத்தராக கேட்குறேன், ஸ்டார்ட் பண்ணலாம். ஐயையோ, வழக்கம் போல மாட்டிக்கிட்டோமா, தப்பிச்சிட்டோம்னு நினச்சோம், ஆனால் கேட்க ஆரம்பிச்சிட்டாரே. சரி பார்த்துப்போம். டோரா, நீ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணு. உனக்கு ஃபஸ்ட்டு 3 டேபிள்ஸ், நீ 3 டேபிள்ஸ் நான் சொல்கிற வரைக்கும் நீ பாட்டு கண்ண முடி டக்கு டக்குன்னு சொல்லு பார்ப்போம். 3 1 3 3 2 6 3 3 9 3 4 12 3 5 15. ஓகே ஓகே, போதும் டோரா, வெரி குட், நல்லா படிச்சிருக்க போல இருக்கு. ஓகே நெக்ஸ்ட் பென்னி, நீ 4 டேபிள் சொல்லு பென்னி. ஐயோ, 4 1 4 4 2 9 4 3 18 4 4 64 4 5 21. பெனி என்னடா ஆச்சு உனக்கு, வழக்கம் போல திருப்பி பண்ண ஆரம்பிச்சிட்டியா? நான் தான் உன்னை நேத்தே பனிஷ்மெண்ட் கொடுத்து ஒழுங்காக படிக்கணும்னு சொன்னல, இன்னைக்கு பாரு டேபிள்ஸ் கூட படிக்காமல் வந்திருக்க, ஏண்டா இப்படி பண்ணுற? சார், நேற்று எனக்கு ஒரு ஹெட் பெயின் சார், தலைவலி, அதனால தான் நான் டேபிள்ஸ் படிக்கலை. நானும் அப்படியும் முயற்சி பண்ணேன் சார், 4 1 4 4 கரெக்டாக சொன்னேன், நெக்ஸ்ட்லாம் படிக்க முடியல சார், ஒரே தலைவலி. டேய் பென்னி, உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் ஞாபகம் வர மாட்டேங்குது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நேற்று ரிவைஸ் பண்ணேன், அப்போ கூட உனக்கு ஞாபகம் வரல. உனக்கு நார்மலாக கை தூக்கி நின்னது ஈஸியாக இருக்குது, அதனால தான் டெய்லி பனிஷ்மெண்ட்டு கொடுத்தா ஜாலியாக பண்ணிட்டு போயிடுற. ஆனால் இன்றைக்கி நீ வந்து என் பக்கத்தில் தலைகீழ் நில், அப்போ தான் உனக்கு எல்லா டேபிள்ஸும் மைண்டுக்கு வரும். சார் சார், போதும் சார், தலையில் இருக்கிறது எல்லாமே தலைகீழாக போயிட்டுருக்கு சார், எனக்கு எதனா ஆச்சுன்னா நீங்கள் தான் பொறுப்பு. ஓ அப்படிங்களா, என்னையே நீ மிரட்டுறியா? அதை பற்றிலாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத. இன்னைக்கு நான் இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் நாளைக்கு நீ கரெக்டாக படிச்சுட்டு வருவேன். சார் மாறன் சார், நெக்ஸ்ட் நீங்கள் தான், உங்கள் ஃப்ரெண்டே படிக்கலை, எப்படியோ நீங்களும் படிச்சிருக்க மாட்டீங்க. என்ன படிச்சிங்களா இல்லையா? உங்கள் ஃப்ரெண்டை பார்த்தீங்கல்ல, அதே நிலமை தான் உங்களுக்கும், கரெக்டாக சொல்லுங்கள். சார் என்ன, நீங்கள் என்ன நினச்சிங்க, பென்னின்னு நினச்சிங்களா? நேற்று நீங்கள் சொன்ன டேபிள்ஸ் எல்லாமே நான் வீட்டில் போய் கரெக்டாக படிச்சிருக்கேன் சார், எல்லாமே மைண்டில் சூப்பராக இருக்குது. நீங்கள் எந்த டேபிள்ஸ் கடலும் நான் டக்கு டக்குன்னு சொல்லுவேன், எந்த டேபிள்ஸ் வேணாலும் கேளுங்க சார். என்ன
ஓ அப்படிங்களா சார்? ஓ சூப்பரா படிச்சிட்டீங்களா? சரி சரி, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாலாம் வேணா, வெறும் 2 tables மட்டும் சொல்லுங்க பாப்போம். சார் 2 tables தானே சார்? இப்ப பாருங்க நான் எப்படி சொல்றேன்னு. 2 ones ஆர் 2 2 2s ஆர் 3 4 4 சார், 2 3s ஆர் 5 6 6 சார், 2 4s ஆர் 7 8 8 சார். டே 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 நிறுத்துறா, நீ சொல்றதை கேட்டு எனக்கே மறந்து போயிடும் போல இருக்கு. இந்த 2 ones ஆர் 2ன்றதை மட்டும் கிளியரா சொன்னேன், அதுக்கப்புறம்லாம் கூட எல்லாத்தையும் எண்ணி எண்ணி சொல்றியாடா. இதுல வேற எல்லா டேபிள்ஸும் படிச்சுட்டு வேற பெருமையா சொல்ற, உன்னை என்னதான் பண்றது சார்? நீங்க தான் சார் சொன்னீங்க சொல்லி கொடுக்கும் போது இந்த மாதிரி 2யும் 3யும் சேர்த்தா இந்த மாதிரி ஆட் பண்ணி சொன்னா ஈஸியா வரும்னு. அந்த மாதிரி நான் ஆட் பண்ணி படித்தேன் சார், இதுல சார் தப்பு? நீ படிச்சதே தப்பு, இதில் என்கிட்ட ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணுறியா? ஒழுங்காக வந்து பென்னி கூட சேர்ந்து தலைக்கிற நில்லு, இல்லை உன்னை டியூஷனோட நிறுத்திடுவேன். சார் நானும் தான் சின்ன பையன், நெக்ஸ்ட் டைம் நானும் கண்டிப்பாக படிச்சுட்டு வரேன். ப்ளீஸ் சார் கொஞ்சம் கருணை காட்டுங்க சார். ஓகே ஓகே சரி, ஒழுங்காக படிச்சுட்டு வாங்க, நாளைக்கு அகெயின் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போங்க, டியூஷன் அவர்ஸ் முடிஞ்சிடுச்சு, நாளைக்கு நம்ம சப்ராக்ஷன்ஸ் கிளாஸ் பார்க்கலாம்.